இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் கிச்சனுக்கு வர்ற தானம் முள்ளக்கிட்ட சாப்பாடு அதிகமாக வச்சுருக்கல கண்ணனுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முள்ளையும் சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கதிர் கட்டட வேலை செஞ்சதுனால உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கையை காலை முறுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்குறாங்க முள்ளை. இப்படி டெய்லி ஒத்தடம் கொடுக்குறதா இருந்தால் நிறைய வேலை செஞ்சுட்டு வருவேன்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு முள்ளக்கிட்ட. காலையில் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கதிர்கிட்ட மூர்த்தி கேட்குறாரு, கதிரேசன் கிட்டே பைசா கொடுத்துட்டியான்னுட்டு. உடனே கதிர் சொல்கிறான், கொஞ்சம் வேலையில் மறந்துட்டேனா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜீவா, கட்டட வேலை நடக்கும்போது சும்மா தானடா இருப்ப, இதை கூட ஏண்டா மறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி கேட்டதுமே முள்ளைக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. சும்மா நிற்கிறத நீங்கள் பார்த்தீங்க மாமா, கட்டட வேலைக்கு ஒரு ஆள் குறைஞ்சா கூட இவர் தான் நின்று வேலை செய்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க மாமான்னு சொல்கிறா. அதுக்கு மூர்த்தியும் தனமோ கட்டட வேலையை பார்க்க தானே சொன்னோம், நீ ஏண்டா வேலைலாம் செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை அதுக்கு மறுபடியும் அக்காவும் மீனாவும் நகை எடுத்து கொடுத்துட்டாங்க, எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் அவர் வந்து கட்டட வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை இப்படி சொன்னதும் மூர்த்திக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. நாங்கள் ஒன்று வேலை செய்ய சொல்கிறோமா, ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. தனம் கதிர்கிட்ட ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறான், என்னால் சும்மா நிற்க முடியல நீ, அதனால தான் நான் வேலை செய்கிறேன், நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறான். இந்த மாதிரி இன்றைக்கி எபிசோட் நகருது.